Hello friends, welcome to Anni's kitchen. இன்னைக்கு நாம ஆம்பூர் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். 1 கிலோ அரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன். 1 கிலோ நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் விழுது எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். 4 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை முடி லெமன் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 1 கை அளவுக்கு புதினா, 1 கை அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி விழுது, அது பூண்டு விழுது. அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு லவங்கம், ஒரு 6 பச்சை ஏலக்காய், 1 இன்ச் பீஸ் அளவுக்கு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு 2 பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு பிரியாணி பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் நாம் வந்து இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அப்புறம் அன்னாசிப்பூ, ஏலக்காய் எல்லாமே போட்டுடலாம். இதோடு நீங்கள் கடல் பாசி கூட சேர்த்துக்கலாம். அது கடல் பாசி சேர்த்தனா இன்னும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் கொஞ்சம் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த கொஞ்சம் வெங்காயம் மட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும், அதனால் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். அப்புறம் பூண்டு விழுதும் சேர்த்துட்டோம். இதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கோல்டன் கலரில் வர ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து இதில் இஞ்சி விழுதும் மிளகாய் விழுதும் சேர்த்துக்கலாம். இந்த ஆம்பூர் தம் பிரியாணியோட ஸ்பெஷல் என்னென்னா சீரக சம்பா அரிசியில் செய்கிறது தான். ஸோ நம்ம சீரக சம்பா அரிசி ப்ரிஃபர் பண்ணினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இல்லைன்னா நார்மல் ரைஸில் கூட செஞ்சுக்கலாம். இப்போது நான் இஞ்சி விழுது சேர்த்துட்டேன். பூண்டு விழுது ஓரளவுக்கு கலர் வந்ததுனால இஞ்சி விழுது சேர்த்தாச்சு. இதில் வந்து மிளகாய் விழுது தான் நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்க்கலை, வேறு எந்த பவுடர்ஸுமே சேர்க்கலை, இல்லை மிளகாய் முழுசாவுமே நான் சேர்க்கலை. மிளகாய் விழுதுக்கு நான் என்ன பண்ணேன்னா வெறும் மிளகாவை மட்டும் எடுத்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்லை. கொஞ்சம் நீங்கள் கலராக வேணும்னா நல்லா கலராக இருக்கிற மிளகாயாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பிரியாணிக்கு கலர் கொடுக்கும். மற்றபடி நம்ம எந்த அடிஷ்னல் ஃபுட் கலர்ஸுமே இதில் ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் கலர் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாய் நீங்கள் எந்த மிளகாய் எடுக்கிறீங்களோ அதுக்கு காரம் எவ்வளோ இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது மீதி இருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறம் நாம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அது சீக்கிரமாக குக் ஆகிடும், நல்லா ஜூஸியாக மேஷ் ஆன மாதிரி குக் ஆகிடும். இல்லைன்னா நடுவில் வந்து டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இதெல்லாம் செய்கிற மீன் டைமில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் வந்து 2 பிரியாணி இலை, ஒரு 2 அன்னாசிப்பூ, ஒரு 4 லவங்கம், ஒரு பீஸ் பட்டை, ஒரு 2-3 ஏலக்காய் போட்டு அந்த பிரியாணி ரைஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு, ப்ளஸ் சிக்கனும் போட்டு புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே இதில் நம்ம போட்டுடலாம். இந்த டைம்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். இதோடையே நம்ம தயிரும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். ஸோ வந்து அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும்ன்றதுனால தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ப்ராய்லர் எடுத்தீங்க அப்படின்னா தயிர் சேர்க்காமல் கூட விட்டுடலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இதுவே மட்டன் வச்சு இதை நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தயிர் சேருங்க. ஏன்னா மட்டன் வந்து ஹார்ட் மீட், அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் கொடுத்து குக் பண்ணணும். இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். அந்த சைடு தண்ணி கொதிச்சிருச்சுன்னா நம்ம போய் அரிசியும் போட்டு வேக வச்சுட்டு நம்ம வரலாம். இதில் நான் தயிரும் ஊற்றிடுறேன். இந்த தயிரோட தண்ணி மட்டும்தான் ப்ளஸ் சிக்கன்லேருந்து வர தண்ணி தான் வந்து இந்த சிக்கன் வேகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. மற்றபடி இதில் நம்ம தனியாக எந்த தண்ணியுமே ஊற்றவே இல்லை. ஒருவேளை நீங்கள் மட்டன் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து நிறைய வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும், தண்ணியும் நிறைய ஊற்றணும். அப்போ தான் வந்து நல்லா வேகும், அது சாஃப்டாக வேகணும். இப்போ நம்ம பிரியாணி மசாலா இது கூட சேர்த்துடலாம்.
இதுக்கு நம்ம தம் வைக்க போகிறோம். தம் வைக்கிறதுக்கு நிறைய வழிமுறை இருக்குது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது மூடி போட்டு மேலே ஒரு கல் மட்டும் வைக்க போகிறேன். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஆவி வந்து வெளியில் போயிடாமல் அதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ நமக்கு அந்த வாசனை அப்படியே வந்து ஸ்டேபிளாக இருக்கும் இந்த ரைஸோடையே. இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மூடி போட்டு மூடிட்டு அது மேலே நல்லா சூடு பண்ணி தோசைக்கல் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி வெயிட்டோட தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சு வைக்கலாம். இப்படி வச்சு தம் வைக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் அரிசி வந்து ஒட்டாமல் தனித்தனியாக வர்றதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் இன்னும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் அரிசி போட்டு குக் பண்ணிடலாம். இந்த அரிசி சீரக சம்பா அரிசி ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப பொடி பொடியாக இருக்கும். ஸோ இது நம்ம கரெக்டாக 50% மட்டும்தான் குக் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம அங்கே சிக்கனில் இருக்கிறதோட கண்டிப்பாக தண்ணி இருக்கும். அதனால் அந்த கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இது நல்லா குக்காக இருந்துச்சு அப்படின்னா குழஞ்சி போயிடும் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது தம் வைக்கிறதுக்குள்ளே. அதனால் பாருங்கள் இதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம அந்த ரைஸ் வந்து கரெக்டாக 50% குக் ஆனோடனே நம்ம எடுத்துடணும். இதில் இப்போ நம்ம லெமன் புழிஞ்சிடலாம். லெமன் புழிஞ்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்து வச்ச சாதத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தம் வைக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் கறி அடுப்பில் சமைச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த மேலே மூடி போட்டுட்டு ஒரு வெயிட் வச்சுட்டு, மூடி திறந்துடாமல் இருக்கிறதுக்கு ஒரு வெயிட் வச்சுட்டு அது மேலேயே கறி துண்டு எல்லாத்தையும் வந்து நல்லா புகையோடு நெருப்போடு எடுத்து போட்டுட்டிங்கன்னா அதுவே வந்து நல்லாயிருக்கும். யூஸ்வலாக கறி அடுப்பில் செய்கிறது தான் வழக்கம். கறி அடுப்பு இப்போ செய்ய முடியாதுன்றதுனால நான் கேஸ்லேயே வச்சு சமைக்கிறேன். ட்ரெடிஷ்னல் ஆம்பூர் பிரியாணி கறி அடுப்பில் தான் செய்வாங்க, கறி வச்சு தான் தம்மும் வைப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கறி அடுப்பு இருந்தால் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த ரைஸை வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஈவனாக நம்ம முடி தம் வச்சிடலாம். இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ரொம்ப நிறைய வந்து இன்க்ரீடியன்ஸும் இதுக்கு தேவை கிடையாது. யூஸ்வலாக பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். இப்போ மூடி நான் ஒரு கல் போட்டு வைக்க போகிறேன் தம்முக்கு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தெரியல, நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஈரப்பதம் இருந்ததுன்னா மறுபடியும் மூடி ஒரு 5 மினிட்ஸ் தம் போட்டுடலாம். பாருங்கள் ஈரப்பதம்லாம் போயிடுச்சு, ரைஸ் நல்லா கரெக்டாக குக் ஆகிடுச்சு, அடி பிடிக்கவும் இல்லை. இதுதான் கரெக்டான பதம். ஸோ இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஆம்பூர் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.